வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணு. சாப்பிட்ட தட்டை கழுவுனா வாழ்க்கை மாறுமா? அது எப்படிங்க சாத்தியம்? இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களின் கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒருத்தர் இருக்காருங்க, அவர் டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் அவர் எழுந்துக்க மாட்டார், தட்டை கழுவ மாட்டார். தட்டை அப்படியே தான் இருக்கும், அப்படியே காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் டிவி எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சிங்கில் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு சாப்பிடணும்ல, அப்போ சமையல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தேடுவார், எங்கே தட்டு, எங்கே தட்டு, எங்கே தட்டு. பசி எடுக்கும் பயங்கரமாக, ஆனால் தட்டு இருக்காது. அவர் தான் கழுவவே இல்லையே, சிங்கில் போட்டிருக்காரு. அது காஞ்சி போயிடுச்சு. தட்டை கழுவாமையே அப்படியே போட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே காஞ்சி போயிடும். கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் எடுத்து அதை கழுவி அதை துடைச்சி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு. பசி பயங்கரமாக வந்துடுச்சு. இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிட்ட உடனே அந்த தட்டை கழுவி காய வச்சுருவார். அடுத்த முறை சாப்பிடும்போது அவருக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தட்டை எடுத்தோமா, சாப்பாடை போட்டோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு ஜாலியாக இருப்பார். இதில் இந்த இரண்டாவது நபர் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு உடனே தட்டை கழுவி காய வைப்பது போல் நீங்கள் ஒரு விஷயம் சிந்திக்கிறீங்க. வாழ்க்கையில் பல சவால்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பல சவால்களை நீங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கிறீங்க. சிந்தித்ததுக்கப்புறம் முடிச்சிடணும். ஒரு கட்டத்தில் ஒரு நேரம் ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்து அதோட முடிச்சிடணும். ஓகே, இதை முடித்தாச்சு, இதை சிந்தித்து முடித்தாச்சு. அந்த நேரத்துக்குள்ளேயே தீர்வு கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுறணும். அந்த நேரத்தோடு அதை யோசித்து முடித்து அப்படியே விட்டுறணும். விட்டால் என்னாகும்? யோசித்து முடித்ததுக்கப்புறம் மனம் அமைதியாக விட்டுருணும். அப்படியே அந்த காலியான தட்டு மாதிரி, கழுவுன தட்டு போல் மனதை அப்படியே அமைதியாக விட்டுருணும். அப்படி விடும்போது மனதில் ஒரு தெளிவு பிறக்கும், மனதில் ஒரு அமைதி பிறக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா மனம் தயாராக இருக்கும். அதில் இப்போ எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது, தெளிவாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. அப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கும் போது மிக தெளிவாக உங்களால் சிந்திக்க முடியும். ஆனால் ஒரு சில மக்கள் இருப்பாங்க, அவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வேலைக்கு போயிட்டு அப்புறமும் கூட அதை பற்றிய சிந்தனைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்கள் சிந்திக்கிறீங்க, அதை முடிக்காமல் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதை சிந்திக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும். இன்னொன்று, உங்கள் மனசு எம்டியாக இல்லை, காலியாக இல்லை. காலியாக இல்லாத மனசில் எதை போட்டு யோசித்தாலும் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது, தெளிவாக உங்களால் யோசிக்க முடியாது, தலைவலிக்கும். ஏன்னா இந்த மனசில் ஏதோ ஒன்று இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை முடிக்கவே இல்லை நீங்கள். அதற்குள்ளே இன்னொன்று வந்து அதுக்குள்ளே போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கே இருக்குது இடம் மனசில்? தலைவலிக்கும். ஐயோ முடியல, என்னால் ஏன் யோசிக்க முடியல, என்னால் ஏன் யோசிக்க முடியல அப்படின்னு யோசிச்சு இன்னும் அதிக அளவில் தலைவலி வரும். எந்த வேலையும் பண்ண முடியாது, அன்னைக்கு முழுக்க தலைவலி தான் மிஞ்சும். எனவே சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டை கழுவுனது மாதிரி, தட்டை கழுவுவது போல் ஒரு விஷயம் சிந்திக்கிறீங்களா, அதை முடிச்சது அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். தீர்வு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அதை யோசிச்சுக்கலாம். அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க, அடுத்த வேலையை பற்றி சிந்திங்க, அதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க, மனம் அமைதி அடையட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. மனம் அமைதியாக இருக்கும்போது, மனம் காலியாக இருக்கும்போது, மனம் தெளிவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா சிறப்பாக யோசிக்கலாம், மிக விரைவாக உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியும். சரிங்களா? எனவே இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி இல்லை, நிச்சயமாக நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகு உடனடியாக தட்டை கழுவும் போது இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணுங்க. ஒரு வேலையை முடித்ததுக்கப்புறம் அதை பற்றிய சிந்தனையை விட்டுறணும், காலியாக விட்டுறணும், மனம் அமைதி அடையணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும்.
அப்படி வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், மிகச்சிறப்பாக இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை நீங்கள் செய்வீர்களா? இல்லை என்றால் ஏன், அதை தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். நம்முடைய பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.